Hello students, today nama new economy policy 1991 branches la second branch vandu paakrom. Idhukku munadi irukra video la first branch paathaachu. So second branch enna appadina liberalisation. Liberalisation appadina enna na tharala mayamaakkal appadinu solluvaanga. So liberalisation vandu new economy policy mulaiyama வந்த பிரான்ச் தான் லிபரலைசேஷன். இது வந்து செகண்ட் பிரான்ச். இந்த லிபரலைசேஷன் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த லிபரலைசேஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சு. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மொத்தமாகவே எடுத்துட்டாங்க. இது மூலயமா என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் உள்ளே வர ஸ்டார்ட் பண்ணாங்க, பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே. இதில் இருக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா அபாலிஷிடு டு ப்ராக்டிஸ் ஆஃப் கெட்டிங் லைசன்ஸ். லைசன்ஸ் வாங்கிட்டு தான் பிஸ்னஸ் பண்ணணும் இந்தியாக்குள்ளே அப்படிங்கிற விஷயத்தையே வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அது மூலயமா என்னாச்சுன்னா நிறைய ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸ் எல்லாமே உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அதாவது ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸ் இந்தியாக்குள்ளேயே வந்து ஒரு நியூ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த லைசன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்தியாவை தாண்டி ஃபாரினில் போயிட்டு நியூ வெஞ்சர் ஏதாவது நியூ பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கணும். பட் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் லைசன்ஸ் வாங்க தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ அந்த லைசன்ஸ் அப்படிங்கிற அந்த பாலிசியை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த லிபரலைசேஷன் மூலயமா என்னென்னா நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் கம் ஃபார்வர்ட் உள்ளே வர ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்தியாவுக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் டு இன்வெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரியல் செக்டர், நிறைய இண்டஸ்ட்ரியல் செக்டரில் ப்ரைவேட் கம்பெனிஸ் மணியை இன்வெஸ்ட் பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம நாட்டில் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா ரிலாக்ஸேஷன் ஆஃப் ட்ரேட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு ட்ரேட் பண்ணணும், ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்ட்ரோலாக இருந்தால் நிறைய பேர் உள்ளே வரமாட்டாங்க, பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த தளர்வுகள் எல்லாத்தையுமே வந்து குறைச்சதுனால ரிலாக்ஸேஷன் கொடுத்ததுனால நிறைய பிஸ்னஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு, நிறையா ட்ரேட் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேங்க்லாமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் ஃபேராக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி அப்படின்னு சொன்னதுனால அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரொம்ப ஃப்ரீடமாக ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு ஒரு பேங்க்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கண்ட்ரிக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அது மூலயமா நம்ம எக்கானமியும் டெவலப் ஆச்சு. நிறைய சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸும் உள்ளே வந்து அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸாக டெவலப் ஆகவும் ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த லிபரலைசேஷன் வந்தது மூலயமா ஃப்ரீடம் டு இம்போர்ட், இம்போர்ட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இம்போர்ட்னா இறக்குமதி, நம்ம கண்ட்ரியில் உள்ள பொருளை மட்டுமே வச்சு ஒரு பொருளை தயாரிக்காமல் டெக்னாலஜி யூஸ் பண்ணாமல் ஃபாரின் கம்பெனிலேருந்து டெக்னாலஜி ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். அது மூலயமா நம்ம எக்கானமியோட குவாலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த லிபரலைசேஷனுக்கு அப்புறம் வந்ததுனால எக்ஸ்பேண்டிங் அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட இன்னும் அதிகமான ப்ரைவேட் கம்பெனிஸ் வர ஆரம்பித்தாங்க, பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ணி இண்டஸ்ட்ரீஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ட்ரியில் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஃபாரின் சைடும் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஃபாரினர்ஸும் நம்ம கண்ட்ரியில் இருக்கிற பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுதான் லிபரலைசேஷன். சிம்பிளாக சொல்லணுன்னா லிபரலைசேஷன்னா ஏற்கனவே இருந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் லூசனிங் குறைக்கிறது, ரிலாக்ஸேஷன் கொண்டு வருது, இதுதான் லிபரலைசேஷன். இது வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து நம்ம கண்ட்ரியோட எக்கானமியை ரொம்பவே ரேப்பிடாக ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணிடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து லிபரலைசேஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நியூ எக்கானமி பாலிசி 1991 தேர்டு பிரான்ச் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.